ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கார்ட்டூன் தம்பி. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இருந்தால் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், கேட்டுக்கோங்க. நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு டைட்டிலில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். கொரோனாவை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏன், இது இப்போ இந்தியாவிலே ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே போன வருஷமே கொரோனாவை ஃபேஸ் பண்ணிட்டோம். என்ன இருந்தாலும் இது அந்த மாதிரி இல்லை, இப்போ ரொம்ப வீரியமாக கிளம்பியிருக்கு. டெல்லியிலலாம் எவ்வளோ சாவுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. முன்னாடி மனுஷன் வாழ்கிறதுக்கு வீடு இல்லை, அது கரெக்டாக இடம் இல்லை, அந்த பிரச்சனை தான் இருந்தது. இப்போ அவன் செத்தா எரிக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு போயிட்டுருக்கு. நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். வெளியே போசெல்லாம் மறந்துடாமல் மாஸ்க் எடுத்துகிட்டு போங்க. கையில் சானிடைசரை போட்டு நல்லா கழுவிடுங்க. அதுவும் இல்லாமல் எதுக்கோ கையில் சின்னதாக ஒரு சானிடைசர் பாட்டில் ஒன்று வச்சுக்கோங்க. எதையாவது தொட்டிங்கன்னா அதை வச்சு கையை கழுவிக்கலாம். அதுவும் இல்லாமல் அதிகமாக மூக்கு, வாய், கண், இதெல்லாம் தொடுறத குறைச்சிருங்க. அதுவும் இல்லாமல் மற்றவங்க யாருக்கும் கை கொடுக்காதீங்க, கட்டி பிடிக்காதீங்க. அதுவும் இல்லாமல் ஒரே மாஸ்க்காக ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த டாக்டர் யூஸ் பண்ணுற சர்ஜிக்கல் மாஸ்க்கு, யூஸ் பண்ணுற மாஸ்க்கு, அதை ஒரு நாளைக்கு பாதி நேரம் இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட போடுங்க. அதை போட்டுட்டு உடனே டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. அதை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வராதிங்க. எடுத்துகிட்டு வராத வரைக்கும் நல்லது, வெளியே எங்கேயா டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. அதை அதுக்குன்னு வெளியே தெருவில் எங்கேயும் தூக்கி போட்டுறாதீங்க. ஒரு குப்பை தொட்டியிலையோ அந்த மாதிரி ஏதாவது இடத்துல டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இல்லை, நாங்கள் துணி மாஸ்க் தான் யூஸ் பண்ணுறோன்னா வெளியே தெருவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா சோப்பை போட்டு கழுவி காய போட்டுருங்க வெயிலில். அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி வெளில போகிறத தவிர்த்துருங்க. என்ன இருந்தாலும் நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கு அவசியமாக நிறைய வேலை இருக்கும், வெளியே போயிட்டு ஆகணும், எனக்கும் தெரியும். அப்படி போகும்போது இந்த மாதிரி மாஸ்க்கு, சானிடைசர் இதெல்லாம் மறந்துடாமல் எடுத்துகிட்டு போய் கையை வாங்கிக்கோங்க, கழுவிடுங்க. அதுதான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. நம்மளால் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி வெளில போயிட்டு வந்தோன்னா குளிச்சுறது நல்லது. என்ன கேட்டிங்கன்னா நல்லா சோப்பை போட்டு தேய்ச்சி குளித்தாலே உடம்பும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உடம்புல இருக்க கிருமியும் போயிடும். அதுவும் இல்லாமல் இந்த சாயங்கால நேரத்தில் மொட்டை மாடியில் வந்து காற்று வாங்கிறது, யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா உடம்பும் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் போர் அடிக்குது வீட்டிலே இருக்கிறதுக்கு அப்படின்னா புக்கு படிங்க. புக்கு படித்தா நம்ம மெமரி பவர் ஏறுமா. அதுவும் இல்லாமல் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் புக்கு படிக்கிறதுலேருந்து. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா ரொம்ப நாளாக பேசாமல் விட்ட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஃபோனை போட்டு பேசுனீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன்லாம் கொஞ்சமாச்சும் குறையும். இந்த விஷயம் நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து கொரோனாவை விரட்டி அடிப்போம். தமிழ்நாடை இந்தியாவிலே கொரோனா இல்லாத மாநிலமாக நம்ம நினச்சா மாற்ற முடியும், மாற்றி காட்டுவோம். சரி, சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எல்லாம் சாப்பிட்டுட்டு பத்திரமா சந்தோஷமாக வீட்டில் இருங்க. நன்றி, வணக்கம். டாட்டா டாட்டா டாட்டா.